உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, தாங்கள் தொடங்கும் போதே சொன்னீர்கள் துபாயில் ஒரு ஆம்பளை கூட கிடைக்கலையான்னு கேட்டீங்க. நான் யாரு? நான் தான் யாரு? ஒன்றும் இல்லை, இப்போ நாங்கள் என்ன பேசிட்டோம்? சிரிங்க, நாங்கள் இதே தப்பு. இந்த மைக்கை 2 மணி நேரம் அப்படியே பிடிச்சிருந்தீங்கன்னா கை வலிக்கும். இதுவே வந்து ஒரு 6 மணி நேரம் பிடிச்சிருந்தீங்கன்னா தலை வலிக்கும். நாள் முழுக்க பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உடம்பே வலிக்கும். கீழே வச்சிட்டா சுதந்திரமாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை குப்பைகளாக சேர்க்க சேர்க்கத்தான் மனித வாழ்க்கையே. அப்பப்போ க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கு ஒரே மருந்து நகைச்சுவை தான். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னா. இதை ஒரு மேடையில் சொன்ன மறுநாளே ஒரு நண்பர் சொன்னார், 100க்கு 100 உண்மை புலவரன்னார். எப்படி என்ன? நேற்று வீட்டுக்குள்ளே உட்காந்து வாய் விட்டு சிரித்தேன், என் ஒய்ஃப் வெளியே போயிட்டான்னார். வாழ்க்கையில் சிரிக்கணும் சார். வாழ்க்கை வாழ்வதற்கு அதை உட்காந்துன்னு இருக்கிற ஒரு 100 வருஷம் வாழணும்னு வச்சிங்களேன், 100 வருஷத்துக்கு 110 வருஷத்துக்கு கவலையை சுமந்துக்கிட்டு நீ கவலைப்பட்டு என்ன பண்ண போகிற? கவலையை தூக்கி எறிகின்ற மிகப்பெரிய மருந்து தாங்க சிரிப்பு. எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா, வாழ்நாள் முழுவதும் வறுமையில் பாடிய ஒரு மகாகவி பாரதி சொன்ன மந்திர வார்த்தை அல்லவா அந்த வார்த்தை? இதை மறந்துட்டு இங்க பாருங்க உட்காந்துங்கிறத, எல்லாம் சொர்ணாக்கா மாதிரி உட்காந்துங்கிறது. 3 ரொம்ப மகிழ்ச்சியா இருங்கன்றோம், ஜாலியா இருங்கன்றோம். இருக்கிறவங்க அதுக்காக தான் நம்ம உட்காந்துங்கிறாங்க. வாழ்க்கையில எல்லாத்தையும் லேசா எடுத்துக்கணும் சார். தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடு நான் 1-7 ஆண்டுகள் பயணம் பண்ணுவேன். ஓ, கிரேட் மேன். குற்றாலத்தில் முதல் நாள் இரவு பேசிட்டு மறுநாள் அருவியில் குளிக்கலாம், நானும் அவரும் போகிறோம். அவரோடு படித்த 2 நண்பர்கள் அருவியில் குளிக்கிறதுக்கு வந்தவங்க உரிமையோடு கேட்டார்கள், ஏ சாமிநாதா, நீ இந்த அருவி கொற்ற உயரத்தில் போய் உட்காந்து இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும்னார் ஒருத்தர். எனக்கே சங்கடமாக இருந்தது. ஆனால் ஐயா சொன்னார், நல்லா தான் இருக்கும், நீ ஏன் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னு. எப்படி மாத்தினார் பார்த்தீங்களா? இந்த மாற்றுகிற மனசக்தி உடைய மனிதனால் எதையும் சாதிக்க முடியும். எது கேட்டாலும் கோபப்படலாமா?